எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. அப்பப்போ நானும் ஒரு சேனல் வச்சிருக்கேன், நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தேன். நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்ஸ்க்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து மெயில் பண்ணி ஏன் வீடியோ போடலன்னு கேட்டீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு சரி நம்ம வீடியோ போடலாம். நான் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போடணும்னு ஒரு சரி ஒரு பிளான் பண்ணி வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ப்ராப்ளம் மீன்ஸ் இல்லைன்னா என்னோட குழந்தைங்க ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்க, ரெண்டு பேருமே ரொம்ப சேட்டை. ஸோ அவங்க ஏதாவது எனக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்கணும். அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால குழந்தைங்களை வந்துட்டு அவங்க கூடவே இருந்து ஃபுல் டைம் வந்து அவங்களை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்கு. குட்டி பையனுக்கு வந்து இப்போ 2.5 ஏஜ் ஆகிட்டு, ஸோ அதனால் வந்துட்டு அவனையுமே ரொம்ப கேர் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. அவன் குட்டி பையன் ரொம்ப குழந்தையா இருக்கும்போது அவனை தூங்க வச்சுட்டு அந்த டைமில் வீடியோ எடுப்பேன், பெரியவன் ஸ்கூல் போயிடுவான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வீட்டில் இருக்காங்க, அதுவும் அவன் நல்லா துரு துருன்னு வளர்கிற ஸ்டேஜ் இந்த ஏஜ். ஸோ அதனால் வந்துட்டு ஃபுல் டைம் வந்து அவனோட தான் டியூட்டி எனக்கு. ஸோ அதனால் வீடியோவை என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியலை. ஸோ இப்போ வந்து வீடியோ மட்டும் இல்லைங்க, என்னோட பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க, டயட்லேயுமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ உடம்பு தானே, அது எப்போ வேணாலும் ஏற்றிக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் இழைச்சிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம டயட் வீடியோவும் பார்க்க தான் போகிறீங்க, கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண தான் போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம சேனல் அப்டேஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்துட்டு நினைப்பீங்க என்னடா ஒரு வீடியோ உருப்படியாக போட மாட்டேங்கிறா, இவெல்லாம் எதுக்கு சேனல் வச்சுருக்கான்னு கூட நினைப்பீங்க. ஆனாலும் வந்துட்டு என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு கிட்ஸ் அதாவது ஒரு குழந்தைய வச்சு சமாளிக்கிறது பெரிய விஷயம், ரெண்டு குழந்தைய வச்சு சமாளிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயங்க. நானும் முன்னாடிலாம் நினைப்பேன் என்ன குழந்தைங்க அவங்க பாட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ பெற்று ரெண்டு பிள்ளைங்களை வளர்க்கும் போது தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ன்னு. உண்மையிலேயே வந்துட்டு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்துட்டு என்னோட ஃபீலிங்ஸ் புரியும். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னடா சேனலுக்கு அப்பப்போ வராளே அப்படின்னு. முடிஞ்ச அளவு நான் வந்து கண்டினியூஸாக வர பார்க்குறேங்க. இப்போ சேனல் அப்டேஷன் வீடியோ நான் வந்துட்டு நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன், இருக்கிறதே ஒழுங்காக பண்ண முடியல. ஸோ நிறைய பண்ணணும்னு ஒரு எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பண்ணுவேன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் டெய்லி ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப், ரொம்ப காஸ்ட்லியாக இல்லாமல் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு மேக்கப் வந்து எப்படி பண்ணலாம், சிம்பிள் மேக்கப் லுக், அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் எடுத்திருக்க பொருள்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நம்ம எடுத்திருக்கோம். என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோனர் வந்து எடுத்திருக்கேன். டோனர் பார்த்தீங்கன்னா இது பயோட்டிக்கோட குக்கும்பர் இதுதான் எடுத்திருக்கேன். இதுலேயே வந்துட்டு ஹனி இருக்குது, நிறைய வந்துட்டு இதுலேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முன்னாடிலாம் வந்துட்டு ரோஸ் வாட்டர் தான் வந்துட்டு அந்த ஸ்ப்ரே மாதிரி இருக்கும், அதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னு. இது யூஸ் பண்ணி ஒரு 2 வீக்ஸாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாவே ரிசல்ட் இருக்குது. நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டோன் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் தான். ஸோ வெயிலில் போனால் டக்குன்னு கருப்பாயிரும், வீட்டுக்குள்ளே இருந்தால் கலர் ஆகும், அந்த மாதிரி ஸ்கின் டைப் என்னோடது. ஸோ அதனால் கேர் கொடுத்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஸ்கின் டைப். ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டோனர். ஸ்கின்னை நல்லா வந்துட்டு டோனர் போட்டு நல்லா டோன் பண்ண பிறகு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்ல மாய்ஸ்சரைசர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு நம்ம அப்படி கேர் பண்ணாமலே விட்டுட்டோம்னா, அப்போ உள்ள காலத்தில் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க, காற்றும் வந்து மாசுபடலை. ஸோ இப்போ உள்ளது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொல்யூஷன் தான். ஸோ வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம கேர் கொடுக்கணும், முடிஞ்ச அளவு நம்ம கேர் கொடுக்கணும். அப்போ தான் வந்து சீக்கிரமாக அந்த ஆன்டி ஏஜினிங் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கும், அப்புறம் ரிங்கிள்ஸ் அது மாதிரிலாம் வராமல் இருக்கும். ஸோ வந்துட்டு அதனால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கேர் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம மாய்ஸ்சரைசிங் நம்ம யூஸ் பண்ணணும் அடுத்து டோனருக்கு அப்புறம். மாய்ஸ்சரைசிங் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இது வந்துட்டு நைட்ல யூஸ் பண்றேன். இது வந்து ஆரம்பத்துலேருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நைட் கிரீமா யூஸ் பண்ணுறேன், யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நைட்ல வந்துட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இதை அப்ளை பண்ணிட்டு நம்ம தூங்கிடலாம். ஸோ வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும் நம்ம ஸ்கின்னை. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலயே வந்துட்டு அட்வான்ஸ்டு கொஞ்சம் இது வந்திருக்கு, இதுவும் நிவியா தான். ஸோ வந்துட்டு இது கொஞ்சம் லைட் வெயிட், இது கொஞ்சம் ஹெவியா இருக்கும், இது கொஞ்சம் லைட் வெயிட். ஸோ இது லைட் வெயிட்டர், இதை வந்துட்டு நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம், எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். இது வந்துட்டு எந்த ஒரு பிம்பிள்ஸ் அந்த மாதிரி கூட எதுவும் வரலை, நல்லாவே இருக்கு. என் ஸ்கின் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதுவும் அப்பப்போ கரண்ட் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயாவது போகிறோம், ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போகிறோம்னா, இது வந்துட்டு மாய்ஸ்சரைசராக நான் யூஸ் பண்ணேன். அது ப்ரைமர், மேக்கப்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற ப்ரைமர் தான் இது. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்துட்டு நமக்கு ரொம்ப லைட் வெயிட்டடு, நமக்கு ஸ்கின்னில் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம அப்ளை பண்ண உடனே ஸ்கின் நல்லா அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இது வந்துட்டு வெளியில் ஃபங்க்ஷன், ரொம்ப லாங் ட்ராவல் அந்த மாதிரிலாம் போகிறோம்னா நான் இதை யூஸ் பண்ணுவேன். அடுத்து இப்போ வந்து நான் இதை ட்ரை பண்ணுறேன்.
ஸோ வந்து சும்மா வந்துட்டு இது வாங்கினேன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்ல தான் வாங்கினேன் போரோ பிளஸோடது. ஸோ உண்மையிலே நல்லா இருக்குங்க. இது வந்துட்டு அலோவேரா ஜெல்லு, இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சந்தன் அப்புறம் வந்துட்டு கேசர் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. நல்லா வந்துட்டு க்ளோவும் கிடைக்குது. நம்ம மார்னிங் வந்துட்டு இது குளிச்சுட்டு டோனர் போட்டுட்டு இது நல்லா அப்ளை பண்ணிட்டோம்னாலே ரொம்ப நேரத்துக்கு நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஸோ அதனால இதுவும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதான் வந்து இது யூஸ் பண்றேன், ஒரு 1.5 வீக்ஸா இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா இது மாய்ஸ்சரைசர், இதுதான் நான் யூஸ் பண்றது. இந்த மாய்ஸ்சரைசர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நீங்க வந்துட்டு வெளியில போறீங்க, வேலைக்கு போறீங்க, வெளியில ஒன் டே ஃபுல்லா ஷாப்பிங் அந்த மாதிரி எல்லாம் போறீங்கன்னா நீங்க வந்துட்டு நீங்க சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. சன்ஸ்கிரீன் லோஷன் பாத்தீங்கன்னா நியூட்ரிஜனா அந்த மாதிரி பிராண்டட் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் இப்பதான் வாங்கினேன், கொஞ்ச நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது என்ட காலியாயிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபேர் அண்ட் லவ்லியில இந்த சன் SPF 30 இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் வந்து யூஸ் பண்றேன். வெளியில லாங்கா போறோம், வெயிலே சுத்துறோம் அந்த மாதிரினா இதை யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா வந்துட்டு நான் டைரக்டா என்ன பண்ணுவேன்னா காம்பேக்ட் போட்டுருவேன். காம்பேக்ட் பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு லாக்மேயோட தான் யூஸ் பண்றேன். ஸோ லாக்மே காம்பேக்ட் இதுதான் வந்து யூஸ் பண்ண. நீங்கள் உங்கள் ஸ்கின் கலருக்கு உங்களோட ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து நிறைய இதுலேயே வந்து ஒரு 3-4 கலர்ஸ் இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இது லாக்மே 9 to 5 இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவுமே நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி போனீங்கன்னா மார்னிங் போட்டிங்கன்னா ஈவினிங் வரையும் அப்படியே உங்கள் மேக்கப் வந்து அப்படியே ஃபேஸில் செட் ஆகிடும். ஸோ இது யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ட்ராவல் கிட் மாதிரி, ட்ராவல்க்கு ஏற்ற மாதிரி குட்டியாக வாங்கிக்க, இதில் நீங்கள் பெருசாகவும் இருக்கு அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அப்படி இது வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். இது கொஞ்சம் வந்து ஹெவியாக கொஞ்சம் வெயிட்டடாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். இது இதுதான் எனக்கு நான் வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து இதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் ஆஃபீஸ் அந்த மாதிரி போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் எதுனாலும் இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப நேரத்துக்கு அப்படியே நம்ம மேக்கப் வந்து செட் ஆகிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி பிபி க்ரீம், இது வந்து நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படி நம்ம பக்கத்தில் எங்கேயாவது போகிறோம்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பார்த்தீங்கன்னா மெபிலின் காம்பேக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மெபிலின் காம்பேக்ட் இது யூஸ் பண்ண, லாக்மி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ இது யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐப்ரோ பென்சில், அப்புறம் வந்துட்டு ஐலைனர். ஐலைனர் பார்த்தீங்கன்னா லாக்மே ஐகானிக் ஐஜெல். ஸோ இதுதான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து மஸ்காரா, இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெபிலினோடது. அடுத்து ஐலைனர், இது வந்துட்டு லாக்மேயோடது. அடுத்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் வந்து நிறைய இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் இருக்கிற மாதிரி லிப்ஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட லிப்பும் வந்துட்டு ட்ரை ஆகாமல் அப்படி மெயின்டைன் பண்ணும். அந்த பீல், அந்த தோல்லாம் வந்து உரியாமல் இருக்கும், ஸ்கின் வந்து பீல் ஆகாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேபி லிப்ஸ் வந்து இதில் வந்துட்டு செரி பிளாஸ்ட்னு நினைக்கிறேன். அடுத்து இதிலே வந்துட்டு பேபி லிப்ஸ்லேயே வந்துட்டு இது கொஞ்சம் நல்லா லிப்ஸ்டிக் மாதிரியே இருக்கும், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்துட்டு டார்க்காகவே இருக்கும், இது லைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே காமிச்சிட்டேங்க. இப்போ வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். கண்ணாடி ரிமூவ் பண்ணிட்டேன். நம்ம ஹேர் வந்துட்டு நல்ல கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி கிளிப் போட்டுக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேபி ஹேர்ஸ்லாம் இருக்குது, முன்னாடி வந்துடும். ஸோ மேக்கப் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, அதனால என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளிப் போட்டுக்கோங்க. முன்னாடி எந்த முடியும் இல்லாத கிளிப் போட்டிங்கன்னா எல்லா முடியும் பின்னாடி போயிடும். ஸோ நம்ம மேக்கப்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம தலையை சீவிக்கலாம். ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எதுவுமே போடலை, குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மேக்கப், பக்கத்தில் எங்கேயோ போகிறோம் இல்லை வீட்லேயே இருக்கோம்னா அந்த மாதிரி சிம்பிளான ஒரு மேக்கப் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு டோனர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கின் டோன் பண்ணிக்கலாம். டோனர் குக்கும்பர் டோனர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்துட்டு எரியிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஸ்கின்னை வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்பவே நல்லது. நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல் எல்லாமே வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு வெளியே அதை ரிமூவ் பண்ணிடும். அந்த மாதிரி பிளாக் மார்க்ஸும் வந்துட்டு நல்லா ரிமூவ் பண்ணும். ஸோ அதனால் நல்லா டோன் பண்ணிக்கோங்க. உங்கள் கழுத்தையும் சேர்த்து வந்து நீங்கள் டோன் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நமக்கு கலர் வந்துட்டு பிக்மெண்டேஷன் அதாவது தனித்தனியாக தெரியாது, அதனால கொஞ்சம் நல்லா டோன் பண்ணிக்கோங்க. நீங்கள் காட்டன் இருந்துச்சுன்னா காட்டனில் வந்துட்டு டிப் பண்ணி கூட எடுத்து நீங்கள் டோன் பண்ணிக்கலாம்.
டோன் பண்ணும்போதே உங்க ஸ்கின்ல நல்லா அந்த உங்க ஃபேஸ் வந்து நல்ல மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க. மசாஜ் மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக நீங்கள் மேக்கப் போடும்போது நல்லா வந்து உங்க பார்க்க நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கண்ணும் வந்து இருக்காது, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நல்லா இந்த மாதிரி நம்ம சின்ன வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து புஷ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா கண்ணை வந்து நல்லா வந்துட்டு உங்களுக்கு பெருசாக இருக்கும், உங்கள் ஃபேஸ்க்கு நல்லா சூட் ஆகிற மாதிரி கண்ணை உங்களுக்கு கிடைக்கும். டோன் பண்ணிட்டேன், கொஞ்சம் வந்துட்டு நல்லா அது காயிட்டும், நல்லாவே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும் ஸ்கின்ல அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த நிவியாவோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க மாதிரி ஒரு லுக் தான் உங்களுக்கு அமைக்க போகிறேன். ஸோ வந்துட்டு நிவியாவோட மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதுவுமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்ல நல்லா, இது எதுக்கு நம்ம இந்த மாய்ஸ்சரைசர் போடுறோன்னா நம்ம ஸ்கின்ல போடுற மேக்கப் ஆகட்டும் இல்லை நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல் எல்லாமே கெமிக்கல் தான். ஆனால் வந்துட்டு இந்த கெமிக்கல் எதுவுமே வந்து நம்ம ஸ்கின் நம்ம ஸ்கின்னை வந்துட்டு டைரெக்டாக வந்து எதுவுமே ஸ்கின் அந்த போர்ஸ்க்குள்ளே போயிட்டு அந்த ஹோல்ஸ்க்குள்ளே போயிட்டு எதுவுமே வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது ஸ்கின்னை. அதனால வந்துட்டு ஸ்கின் செல்ஸ்க்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. அதனால டைரெக்டாக நம்ம வந்துட்டு போடாமல் இந்த மாதிரி நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போடணும். அடுத்து இது போட்டுட்டேன், போட்டுட்டு நல்லா வந்துட்டு அந்த கோட்டிங் ஃபுல்லாக ஃபேஸில் நல்லா செட் ஆகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபவுண்டேஷன் எடுத்துக்கலாம். ஃபவுண்டேஷன் நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா சன்ஸ்க்ரீன்ஸ் லோஷன் போட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் பாரலோடி அது கூட நீங்கள் ட்ரை இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஸ்பாஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இப்படியே வந்துட்டு நல்லா இப்படி பண்ணிவிட்டு நல்லா போட்டாச்சு. நீங்கள் வந்துட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க, இது வந்து டாட் டாட்டாக வச்சு வைக்கலாம். நீங்கள் இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டாட் டாட்டாட்டாக வச்சுட்டு நல்லா ஸ்பாஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு நார்மலாக இந்த ஃபவுண்டேஷன் நான் வந்துட்டு கையில் கொட்டிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி தான் தேய்ச்சிருவேன். கையிலலாம் எதுவும் இல்லை பாருங்கள், எல்லாமே வந்துட்டு ஃபேஸ்லேயே கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காம்பேக்ட் போட்டுக்கலாம். காம்பேக்ட் நல்லா இந்த மாதிரி நம்ம அந்த கண்ணுக்கு கீழே வரையும் நல்லா வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா அண்டர் ஐ இருக்கும் கண்டிப்பாக, அண்டர் ஐ உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கண்ணுக்கிட்ட கொஞ்சம் நிறைய கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே நம்ம கீழே அப்படி வரணும். மேக்கப்பை பற்றி எனக்குலாம் ஒன்றும் பெருசாலாம் தெரியாதுங்க. நான் வந்துட்டு நான் வீட்டில் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் அதுதான். ஸோ என்ன மாதிரி என் அளவு கூட தெரியாத நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் இருப்பீங்க மேக்கப் பற்றி சுத்தமாக. ஸோ என்ன யூஸ் பண்ணலாம், எது வந்து எல்லாமே கெமிக்கலாக இருக்குமோ, நம்ம ஸ்கின்னுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், அப்புறம் வந்துட்டு பிம்பிள்ஸ் வந்துடும், ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிடும், ஹோல்ஸ் ஸ்கின் ஃபுல்லாக வந்துட்டு ஓட்டை போட்டுரும் அந்த மாதிரிலாம் நினச்சி பயந்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்துட்டு சரி சிம்பிளாக நம்ம வீட்டில் நம்ம என்ன மேக்கப் பண்ணுறோம் அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராத ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எதுவுமே வந்துட்டு நிறைய ஸ்கின்னுக்கு டேமேஜ் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம ஐப்ரோஸ் மேலே நல்லா அடிச்சுக்கலாம், அப்புறம் அந்த காது ஓரத்தில் நல்லா அடி கொடுத்துக்கணும். ஸோ காம்பேக்ட் போட்டேன், ரொம்ப நிறையெல்லாம் போடல, லைட்டாக தான் வந்து போட்டிருக்கேன். நான் வந்துட்டு ஃபேன் போடலை, ஸோ வந்து ஃபேன் சத்தம் கேட்டுகிட்டு இருக்கோம், நம்ம பேசுறது நல்லா கேட்காதுன்றதுக்காக ஃபேன் போடாமல் ஏசியும் போடாமல் தான் நான் வந்துட்டு வீடியோ பண்ணேன். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு டல்லாக வைக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐலைனர் காஜல் ஐப்ரோ பென்சில் போட்டுக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ வந்துட்டு நல்லா லென்த்தியாகவே இருக்குது, அது விளக்கெண்ணை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்துட்டு
நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஐப்ரோஸ் எனக்கு அப்பல இருந்து இப்படி தான் இருக்கும். அதனால விளக்கெண்ணெய் வந்து வாரத்துல ஒரு நாள் ஸ்கின்க்கு நல்லா கொடுத்துட்டு நல்லா மசாஜ் பண்ணோம்னா நம்மளோட ஸ்கின் வந்துட்டு நல்லா வந்துட்டு க்ளோயிங்கா இருக்கும், நம்மளோட ஐப்ரோஸ் வந்து நல்லா வளரும். ஐலேஷஸ்ல கூட ஒரு சிலருக்கு வந்துட்டு ஐலேஷ் வளராம இருக்கும், அது கூட நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, அந்த விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணீங்கன்னா, கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஐப்ரோஸ் இல்லாதவங்களும் நீங்க வந்துட்டு கேஸ்டர் ஆயில் வந்து நைட்ல அப்ளை பண்ணிட்டு தூங்கிட்டு மார்னிங் எழுந்து நீங்க ஸ்கின் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும், ஐப்ரோஸ் நல்லா வளரும். ஸோ வந்து ஐப்ரோ பென்சில் போட்டுக்கலாம். லைட்டா தான் நான் போடுறேன், ஏன்னா நல்லா டார்க்காவே இருக்கும், அதனால லைட்டா போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐலைனர் போட்டுக்கலாம். ஐலைனர் வந்துட்டு நீங்க சாரி காஜல் போட்டுக்கலாம். ஐலைனர் வந்துட்டு ஒரு சில கண்ணுக்கு நீங்க காஜல் மாதிரி கூட அப்ளை பண்ணுவீங்க, அப்படி கூட நீங்க போடனா போடலாம், இல்ல கண் மை யூஸ் பண்றதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐலைனர் போட்டேன், போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஐலைனர் வந்துட்டு நம்ம சாரி காஜல் வந்துட்டு நம்ம இப்படி போடும்போது நமக்கு வந்துட்டு கசியாமல் இருக்கும், ஸோ அப்படியே வந்துட்டு இருக்கும். அதனால அதுவும் இந்த பிராண்ட் உண்மையிலே நல்லா இருக்குங்க, லாக்மே ஐகானிக் ஐஜெல். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு இது, இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த உள்ள நம்ம ரொம்ப டீப்பாக நம்ம உள்ளுக்கு கொடுத்தோம்னாலும் அது என்ன ஆகும்னா, நம்ம ஒரு சில நேரத்தில் கண் கலங்கும் போது அது வந்து என்ன ஆகுனா ஸ்ப்ரெட் ஆகும், அப்போ வந்துட்டு நம்மளை கண்ணை சுற்றி வந்து கருப்பாகி விட்டுரும், அதனால் அது மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மஸ்காரா போட்டுக்கலாம், மெபிலினோட மஸ்காரா இது எடுத்துக்கோங்க. மேலே மட்டும்தான் நான் போடுவேன், கீழே போட மாட்டேன். ஏன்னா கீழே வந்துட்டு ஐலேஷஸ் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும், அது போட்டாலுமே கீழே இங்கே உள்ளதெல்லாம் வந்துட்டு பட ஆரம்பிச்சிடும், அதனால் மேலே மட்டும் ஜஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ண போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இது வந்துட்டு மெபிலின் பேபி லிப்ஸ் தான். இது வந்துட்டு மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும், லிப்ஸ்டிக்காகவும் இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். போட்டேன், இப்போ வந்துட்டு மேக்கப் ஓவரால் முடிஞ்சுது. நீங்கள் இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மேக்கப், மேக்கப் பற்றி ஒன்றுமே தெரியாது, என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் மேக்கப்புக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மேக்கப் தெரிஞ்சவங்களுக்குலாம் இதை பார்த்தா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்கப் நீங்கள் போடணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இது என்னென்ன ப்ராடக்ட்ஸு, இது என்னென்ன, இதோட ப்ரைஸ்லாம் என்னென்னு நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நார்மலாக வீட்டில் இருக்கோம் இல்லை வேலைக்கு போகிறோம் யாருனாலும் இந்த மேக்கப் ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு மேக்கப்பே இது வரையும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும், ஏன்னா நீங்களும் மேக்கப் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக தெரிவிங்க, ரொம்ப அழகாக தெரிவிங்க. உங்களால் லுக் கொடுத்துட்டு பாருங்கள். நம்ம முன்னாடி இருந்ததுக்கு நம்ம வந்து இப்போ வந்துட்டு நம்ம ஃபேஸ் நல்லாவே வந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த மேக்கப் வீடியோ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனல் கொடுக்கும், கண்டிப்பாக நீங்கள் மேக்கப் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கீழே உங்களோட கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி சஜஷன்ஸ் இருந்தாலும், உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்காக வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன், ரிப்ளையும் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.